வணக்கம். இது தமிழ்பீக் செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முக்கிய செய்திகளின் தலைப்புகள். தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 9 இலங்கையர்களை விசாரிக்க அதிகாரிகள் செல்கின்றனர். கோயம்புத்தூரில் வெடிப்பு சம்பவத்துக்கும் இலங்கையர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இந்திய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படவில்லை. சவுதியில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம். ICC வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர்கள் தெரிவில் இந்திய வீரர் ஒருவரும் உள்ளடங்குகிறார். தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள இலங்கை தமிழகதிகளுக்கான சிறப்பு முகாமில் இருந்து கைது செய்யப்பட்ட 9 இலங்கையர்கள் குறித்து இலங்கையின் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறையின் குழு ஒன்று விரைவில் இந்தியா செல்லவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இந்த 9 பேர் தொடர்பிலும் நாட்டின் அனைத்து காவல்துறை நிலையங்களில் இருந்தும் தகவல்கள் கோரப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் இருவரான சி குணசேகரன், புக்குடி கண்ணா ஆகியோர் துபாய், பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு அடிக்கடி பயணம் செய்த பாகிஸ்தானின் தளமாக கொண்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹாஜி சலீமுடன் தொடர்பில் இருந்ததாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்க முனைந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் கோயம்புத்தூரில் கடந்த அக்டோபர் 23 இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணையின் மூலம் கோயம்புத்தூரின் மதத்தலம் ஒன்றுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பு தெளிவாகிறது என்று இந்திய புலனாய்வு சேவையான NIA தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முகமது அசாருதீனுக்கு பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஆட்சேபித்து இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு கேரளா எர்ணாகுள நீதிமன்றத்தில் இந்த காரணங்களை வெளியிட்டது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பில் அசாருதீன் கேரளாவில் இஸ்லாமிய அரசின் அங்கத்தவரான முகமது நெலசன் என்பவருடன் கலந்துரையாடியதாக தேசிய புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தொடர்பென இந்திய செய்தி. தமிழ்நாட்டில் கொரோனா விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். புதிய வகை கொரோனா எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரியவில்லை. எனவே பாதிப்புகள் குறையவில்லை எனில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவிலிருந்து மதுரைக்கு வந்த இருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்வன சர்வதேச செய்தி. சவுதி அரேபியாவில் அனைத்து சமூக பிரிவினரின் வாழ்க்கை நடைமுறைகளில் ஒன்றாக யோகாவை கொண்டுவர அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக நாடு முழுவதும் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மற்றும் அதன் பயிற்சி முறைகளை ஊக்குவிக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் யோகாவை முதலில் அறிமுகப்படுத்தும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 நவம்பரில் அந்த நாட்டின் அமைச்சரவை யோகா பயிற்சிகளுக்கு ஒப்புதல் வழங்கியது. தொடர்பான விளையாட்டுச் செய்தி. 2022 ICC-யின் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 4 வீரர்களில் இந்தியாவின் அர்ஷ்தீப் சிங்கும் அடங்கியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் மார்கோ என் ஜான்சன், ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் யார்டன் மற்றும் நியூசிலாந்தின் பின் எலன் ஆகியோரும் இந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக அறிமுகமான அர்ஷ்தீப் 1 ஓவர் போட்டிகளில் 33 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இடது கை வேகப்பந்து வீச்சாளராக அர்ஷ்தீப் 21 20 ஓவர் போட்டிகளில் விளையாடியுள்ளார். இத்துடன் தமிழ் பீக் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. சுவிட்சர்லாந்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ற கனவு இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், தரமான வீடுகளை கட்டுவதற்கான இலவச ஆலோசனைகள். சுவிஸில் வீடு வாங்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கட்டப்பட்ட உங்கள் வீடுகளை தரமாக திருத்திக் கொள்ளுவதற்கும் எம்மை நாடுங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு விற்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக் கடன்களையும் வழங்குகிறோம். 0% வீதத்திலிருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வா சுக் சுவிஸ். அழகானதொரு இல்லத்தினை அமைத்துக் கொள்ளும் கனவை நனவாக்க இம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். செல்வா சுக். அலையுங்கள் 0491-790-6463 மற்றும் 0719-514-6428. செல்வா சுக் சுவிஸ்.